हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதிக்கு ஜெய் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் இரண்டு மகாராஜா அக்னேதரனின் செயல்கள் என்னும் தலைப்பில் இந்த அத்தியாயத்தின் சுருக்கம் இந்த அத்தியாயத்தில் மகாராஜா அக்னேதரனின் செயல்கள் பேசப்படுகின்றன பிரியவிரத மன்னன் ஆன்மீக உணர்விற்காக ராஜ்யத்தை விட்டு அகன்ற பின்னர் அவரது புதல்வன் ஆக்னேதரன் ஜம்பு த்வீபத்தின் அரசர் ஆனார் மகாராஜா பிரியவிரத மன்னனின் அறிவுரைக்கேற்ப அவர் குழந்தைகள் மீது தந்தை கொள்ளும் பாசத்துடன் குடிமக்களை பாதுகாத்து வந்தார் ஒருமுறை மகாராஜா அக்னிதரன் ஒரு புதல்வனை வேண்டி தவம் செய்வதற்காக மந்தாரமலையின் குகை ஒன்றினுள் புகுந்தார் இதனை அறிந்த பிரம்மதேவர் பூர்வ சித்தி என்னும் தேவ கன்னிகையை அந்த குகையை நோக்கி அனுப்பினார் ஆடை அணிகலனால் தன்னை நன்கு அலங்கரித்து கொண்ட அந்த சித்தி பெண்மைக்குரிய நளினங்களுடன் ஆக்னிதரனின் முன்பு தோன்றி அவரை கவர்ந்துவிட்டாள் அவளது நடையும் பேச்சும் இனிய சொற்களும் புன்னகையும் விழி அசைவும் அவரை அவள் மீது மோகம் கொள்ள வைத்தது புகழ்ந்து பேசுவதில் ஆக்னிதரன் கைதேர்ந்தவர் அதனால் அவர் அந்த தேவ கன்னிகையை தன்வசப்படுத்தினார் அவரது மயக்கும் வார்த்தைகளினால் மனம் மகிழ்ந்த அந்த தேவ கன்னிகை அவரை தன் கணவராக ஏற்றுக்கொண்டாள் அவள் மீண்டும் தன் இருப்பிடமான தேவலோகம் திரும்பும் வரை ஆக்னேதரனுடன் அரச இன்பங்கள் அனைத்தையும் அனுபவித்து மகிழ்ந்தாள் ஆக்னேதரன் ஆக்னேதரன் மன்னனுக்கு சித்தியிடம் இருந்து ஒன்பது புதல்வர்கள் பிறந்தார்கள் அவர்கள் நாபி ஒன்று இரண்டு கிம்புருஷன் மூன்று ஹரிவர்ஷன் நான்கு இலாவிரதன் ஐந்து ரம்யகன் ஆறு இரண்மையன் ஏழு குரு எட்டு பத்ராஸ்வன் ஒன்பது கேதுமாலன் என்பவர்கள் ஆவார்கள் அவர்களுக்கு அவர்களுடைய பெயர்களுக்கு ஏற்றாற்போல ஒன்பது தீவுகளை அக்னிதர மன்னர் தந்தார் ஆனாலும் தேவ கன்னிகை மீது ஆக்னிதரன் மன்னன் கொண்ட மோகம் தீராததினால் அவர் எப்போதும் அவளையே நினைத்து கொண்டிருந்து மறு ஜென்மத்தில் பூர்வசித்தி இருக்கும் தேவலோகத்திலேயே பிறந்தார் ஆக்னிதரன் மறைந்தவுடன் அவரது ஒன்பது புதல்வர்களும் மேருவின் ஒன்பது புதல்விகளான மேரு தேவி பிரதிரூபா உக்ரதம்ரிஷ்ரீ லதா ரம்யா ஷியாமா நாரி பத்ரா மற்றும் தேவவீதி என்பவர்களை திருமணம் செய்தார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் இரண்டு மகாராஜா அக்னிதரனின் செயல்கள் என்னும் தலைப்பில் அத்தியாயம் இரண்டிற்கான அத்தியாயம் இரண்டிற்கான சுருக்கம் இத்துடன் முடிந்தது ஹரே கிருஷ்ணா சில குரு ஜெய் சில பிரபுபாதக்கு ஜெய் ஹரி போல்